रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमत् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम। श्रीमते रामानुजाय नमः। அனைவருக்கும் சுப்பிரபாதம். சுவாமி தேசிகனுடைய திருநாம வைபவத்துல இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருநாமம் சூக்ஷ்ம சூக்ஷ்மதராத்யந்த சூக்ஷ்ம பிரஷ்னோத்தர க்ஷமஹா என்ற திருநாமம். சூக்ஷ்மமாகவும் அதைவிட சூக்ஷ்மமாகவும் மிக மிக சூக்ஷ்மமாகவும் கேள்விகளையும் சமாதானங்களையும் சொல்ல வல்லவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய திருநாமம். இந்த திருநாமமும் சங்கல்ப சூரியோதயத்து நாடகத்தினுடைய பெருமையை தெரிவிக்க வந்த திருநாமம். இரண்டு வாரங்களாக நாம் சங்கல்ப சூரியோதயத்தினுடைய வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் சுவாமி தேசிகன் சிஷ்யராகவும் சாக்ஷாத் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர் குருவாகவும் சுவாமி தேசிகனாலே இயற்றப்பட்ட சங்கல்ப சூரியோதய நாடகத்திலே இரண்டாவது அங்கத்திலே வருகின்றது, கதாபாத்திரங்கள் வருகின்றது அப்படின்னு சொல்லப்படுறது. குரு சிஷ்ய கதாபாத்திரங்கள் சம்பிரதாயத்துல சுவாமி தேசிகனை சிஷ்யராகவும் எம்பெருமானாரை குருவாகவும் தெரிவிக்கின்றனர் அப்படின்றதும் நாம பார்த்தோம். குரு சென்ற வாரம் சிஷ்யரை வாதாடும்படியாக குரு நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப இந்த வாரம் நாம பார்க்க போற விஷயம் சிஷ்யர் எப்பேற்பட்ட ஒரு திறமைசாலி அப்படின்ற விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சிஷ்யராக விளங்கக்கூடிய சுவாமி தேசிகன் எப்பேற்பட்ட ஒரு திறமைசாலியாக குரு அவரை நினைக்கின்றார் அப்படின்ற விஷயத்த நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நாடகத்துல சிஷ்யர் வாதம் செய்வதற்கு முன்பு குருவினிடத்துல சில சந்தேகங்களை கேட்கிறார். அந்த சந்தேகங்களுக்கு குரு சமாதானம் தெரிவிக்கிறார். குரு சிஷ்ய சம்வாதமானது இரண்டாவது அங்கத்துல இடம்பெற்று இருக்கிறது. அதுல சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை இந்த திருநாமத்தின் வாயிலாக நாம் பார்க்கலாம். சிஷ்யராக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் குருவான எம்பெருமானாரிடத்திலே கேட்கிறார் முதல் கேள்வி. மூன்று கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதில் முதல் கேள்வி, எம்பெருமான் தான் சாஸ்திரங்களை கொண்டு இது தர்மம் இது அதர்மம் அப்படின்றதை பிரித்து காட்டி நம்ம எல்லோரையும் தர்மத்தை செய்யும்படி கட்டளையிடுகிறான். அதே எம்பெருமானே நமக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு நியமிக்கின்றான். நம்ம எல்லோரையும் பாப கர்மாக்களை செய்ய வைக்கிறான். அப்படியானால் அவன் எப்படி நமக்கு ஆப்தனாக இருக்க முடியும்? உபதேசத்தை வேறு விதமாக செய்துவிட்டு தானே அதற்கு விருத்தமாக நடந்து கொண்டு நம்மை எல்லோரையும் நடத்தியும் வைக்கின்றானே அப்படின்னு ஒரு கேள்வி. அவனுடைய உபதேசம் வேற மாதிரி இருக்கு, அவனுடைய செயல்கள் வேற மாதிரி இருக்கு, இது நியாயமா அப்படின்னு முதல் கேள்வி. அதை கேட்டு குரு ஆனந்தப்படுறார். சூக்ஷ்மமான அர்த்தங்களை கேட்கக்கூடிய சாமர்த்தியம் சிஷ்யனிடத்திலே இருக்கின்றது அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதன் பிறகு இரண்டாவது கேள்வி, பாப செயல்கள்ல பிரவருத்தியானது ஈடுபாடானது ஏற்படுறது எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனுக்கு அதனுடைய காரணவசாத்து ஏற்படுறது. அவனுடைய காரணத்தினால சம்பவிக்கிறது இந்த பாப செயல்கள். ஏன்னா பாப செயல்களில் ஏற்படக்கூடிய பாப செயல்கள்னால் ஏற்படக்கூடிய தற்காலிக சுகம், தற்காலிக சுகத்தை மனசுல வைத்து உலக விஷயங்கள்ல வரக்கூடிய ஒரு ஈர்ப்புனால அதிகமான ஒரு ஆசை இருக்கிற காரணத்தினால ஒருவன் பாப செயல்கள்ல அதிகமா ஈடுபடுறான். இப்படி தன்னுடைய காரணவசாத்து ஏற்படக்கூடிய இதை பிரவருத்தி தான் பாப செயல். இப்போ அவனுடைய காரணவசாத்து அது ஏற்படுறது, எந்த சாஸ்திரத்தினாலையும் இது தடுக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது பாபத்தை செய்யாதே அப்படின்னு சாஸ்திரம் நிஷேதித்திருக்கிறதே அது எப்படி பொருந்தும்? ஏன்னா சிலருக்கு பாப செயலில் பிரவருத்தியானது அதனுடைய காரணவசாத்து ஏற்படக்கூடியது, அது வந்துதான் தீரும், அது தடுக்க முடியாது. சிலருக்கு பிரவருத்தியே வராது, பாப செயலில் ஈடுபாடே இருக்காது. அப்போ இந்த நிஷேத சாஸ்திரம் இருக்கே, பாபத்தை பண்ணாதே அப்படின்ற நிஷேத சாஸ்திரம், இது யாரிடத்துல சம்பவிக்கும்? இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு இந்த நிஷேத சாஸ்திரம் அப்படின்னு குருவை பார்த்து சிஷ்யர் கேட்கிறார். இது முன்னாடி கேட்ட கேள்வியை கூட சூக்ஷ்மதரமா இருக்கே அப்படின்னு ரொம்ப விசேஷமாக கேட்கப்படுறது அப்படின்னு சொல்றார், நினைக்கிறார் குரு. மேல ஒரு கேள்வி கேட்கிறார் சிஷ்யர், மூணாவது கேள்வி, எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலதானே பாப செயல்களை செய்ய வைக்கிறான்,
அதுக்காக அவனே நம்மளை தண்டிக்கிறானே. வினா தொற்சங்கள் பார்த்து விஷகிரீஷ அனுரப்பி நச்சலதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய அனுமதி இல்லாமல் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எம்பெருமான் தான் நம்ம எல்லோரையும் பாப்ப செயல்களை புரிய வைக்கிறான், பாப்ப செயல்களில் ஈடுபடுத்துகிறான். அவனுடைய சங்கல்பத்தினால தான் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அவன் நம்மளை தண்டிக்கிறானே, அது எப்படி சரியாகும் அப்படின்னு மூன்று கேள்விகளை கேட்டார். கேட்டுட்டு மிகவும் சூக்ஷ்மமான கேள்வி அப்படின்னு குரு ஆனந்தப்படுறார். மூன்று விஷயங்களுக்குள்ளேயும் ஒரு விரோதமும் கிடையாது அப்படின்னு குரு சமாதானம் சொல்றார். இது எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் தான் ஏற்படுறது, புண்ணிய பாப ரூப கர்மாக்களினுடைய அடிப்படையில் தான் ஏற்படுறது. முன்வினை அப்படின்னு சொல்லுவார் தமிழில் ரொம்ப அழகா. எல்லாவற்றுக்கும் காரணமாக அமைவது அப்படின்னு பார்த்தால் முன்வினை தான் காரணமாக அமைகின்றது. ஆகையினால இதுல எந்த விதமான தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. எம்பெருமான் சுதந்திரனா சுவாதந்திரியத்தோட தன் இஷ்டப்படி செய்யலாம் அப்படின்றத மனசுல வச்சுண்டு பாப செயல்கள்ல எல்லா சேத்தனர்களையும் ஈடுபடுத்துறது கிடையாது. சேத்தனர்களுடைய பழைய கர்மாக்களுக்கு ஏற்றா போல அதனுடைய பலனாகத்தான் பாபத்தை செய்விக்கிறான் பெருமாள். இதுல அவனுக்கு எந்த விதமான தோஷமுமே இல்லை. வைஷம்ய நைர்கிரண்யே ந சாபேக்ஷத்வா ததாகி தரிசயதி அப்படின்னு பிரம்மசூத்திரகாரர் ஒரு சூத்திரத்தையும் அருளி செய்திருக்கிறார் இந்த விஷயத்திற்காக. அவனுக்கு பக்ஷபாதமோ நைர்கிரண்யமோ வரவே வராது. ஏன்னா கர்ம சாபேக்ஷத்வாத் அப்படின்னு சொல்லிட்டார். கர்மாக்களினுடைய அடிப்படையிலே ஜீவர்களுக்குள்ள சிருஷ்டியில தாரதமியமானது ஏற்படுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுல பெருமாளுக்கு எந்த விதமான தோஷமுமே கிடையாது. சில பேருக்கு பாபத்தின் பலனாக வரக்கூடிய நரகத்தை பார்த்து ஒரு பயம், நரகமே வேண்டாம் அப்படின்னு தோணும். அதனால அது மேல ஒரு துவேஷம் இருக்கும். பின்னாடி வரக்கூடிய அந்த நரகத்தை நினைத்து இப்போத்துல இருந்தே பாப்ப செயல்கள்ல பிரவிருத்தியானது வராமல் இருக்கும், வராம பார்த்துப்பா அவளுக்குள்ள. சில பேருக்கு அந்த நரகத்துல அந்த துவேஷம்லாம் வரவே வராது, அவ தன்னிட்டபடிதான் இருப்பா, எதை வேணாலும் செய்வா. இப்பத்தி ஆசை மட்டும் அவளுக்கு, அதாவது இப்பத்தி உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய லௌகிக சுகங்கள்ல வரக்கூடிய ஆசை மட்டும் இருந்தா போறோம் அவளுக்கு. அதனால திருப்தி அடைந்து பின்னாடி வரக்கூடிய நரகத்தை பற்றியெல்லாம் அவர்கள் யோசித்தே பார்க்க மாட்டார்கள். இப்போ மற்றவாளுக்கு நரகத்து மேல துவேஷம் ஏற்படுறது, அவ தாத்காலிகமாக வரக்கூடிய சுகத்தையும் எண்ணி பார்ப்பாள், நரகத்து மேல இருக்கக்கூடிய துவேஷத்தையும் அவர்கள் எண்ணி பார்ப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு பெருமாள் என்ன பண்ணா, பாப செயல்களை செய்யாதே அப்படின்னு நிஷேத சாஸ்திரத்தை காண்பித்தான். யாருக்கு சபலமாச்சு? நரகத்தின் மீது யாருக்கு துவேஷம் ஏற்படுகிறதோ பயம் ஏற்படுகிறதோ அவர்களுக்காக பாபத்தை செய்யாதே அப்படின்னு நிஷேத சாஸ்திரத்தை காண்பித்தான். நரகத்து மேல ஒரு பயமும் இல்லை, துவேஷமும் இல்லை, என்ன காரியம் வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கும், எதை பார்த்தும் பயப்படுறது கிடையாது நாமோ. இப்பத்தி இன்றைய பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்றத மனசுல வச்சுட்டு எந்த தப்பு காரியங்கள்ல வேணாலும் ஈடுபடுறவா ஈடுபட்டு கொண்டே இருப்பார். அவர்களுக்கு அவர்களுடைய புண்ணிய பாபங்கள் தான் காரணமா அமையும் அந்த விஷயத்துல. இது கூட சொல்லலாம், சில பேருக்கு நரகத்துல துவேஷம் வருது, நரக பலன் மேல துவேஷம் ஏற்படுறது, சில பேர் அதை பற்றி எண்ணி பார்ப்பதில்லை. இந்த ரெண்டு வித்தியாசம் ஏன் அப்படின்னா, அவளுடைய கர்மாக்களுக்கு ஏற்றா போலதான் இந்த வித்தியாசங்கள் அமையும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால நிஷேத சாஸ்திரம் இவர்களுக்காக ஏற்பட்டது. யாருக்கு நரகத்தின் மீது துவேஷம் ஏற்படுகிறதோ அவர்களுக்காக ஏற்பட்டது அப்படின்னு. பாப செயல்களை செய்து வைப்பதும் எம்பெருமான் தான், அதற்கான பலனை தருவதும் எம்பெருமான் தான். ஆனா பூர்வ கர்மாக்களுக்கு அனுகுணமாகத்தான் அவன் அப்படி பண்றானோ தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது. எனவே எந்த விஷயத்திலையும் ஈஸ்வரன் சுதந்திரமாக காரியங்களை செய்வது கிடையாது அப்படின்னு. இதை பற்றிய விவரங்கள்லாம் ஸ்ரீ பாஷ்யகாரர் ரொம்ப விஸ்தாரமாக சொல்றார். பராயத்தாதிகரணம்னு ஒரு அதிகரணம், அந்த அதிகரணத்தில் ரொம்ப விஸ்தாரமாக ஸ்ரீ பாஷ்யகாரர் இவை அனைத்தையுமே சாதித்திருக்கின்றார். சுவாமி தேசிகன் சூக்ஷ்ம, மிகவும் சூக்ஷ்மமான, அத்தியந்தம் சூக்ஷ்ம தரங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை நன்கு அறிந்தவர் அப்படின்ற விஷயத்தை
தெரிவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருநாமம் இது. ஸ்ரீமதே நிகமாந்த மகாரேஷிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.